கோவை மாவட்ட சங்க செயலாளர் பாலமுருகன். அகில இந்திய தேவாங்க தெலுங்கு சமூக நல சங்கம் கோவை மாவட்ட சங்கத்தின் சார்பாக 43வது கல்வி தின விழா கோவை இடையர்பாளையம் வாசி மகாலில் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த விழாவானது கோவை மாவட்டத்தில் 43 வருடங்களாக தொடர்ந்து நம் சமூகத்தை சார்ந்த தெலுங்கு தேவாங்க சமூகத்தை சார்ந்த மாணவ மணிகளுக்கு 80 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற மாணாக்களுக்கு ஊக்கத்தொகை, பரிசு, பாராட்டு மற்றும் நம் குலத்தை சார்ந்த சாதனை புரிந்த மாணவ மாணவியர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் மிக சிறப்பான முறையில் பணி செய்து வருகிறோம். இந்த விழாவிற்கு இலங்கை தூதர், சவுத் ஜோன் தூதர் டாக்டர் வெங்கடேஸ்வரன் அண்ணா அவர்கள், டெப்டி ஹை கமிஷனர் ஸ்ரீலங்கா அவர்கள், திருப்பூர் மாவட்ட டெப்டி கமிஷனர் திரு ராஜராஜன் ஐபிஎஸ் அண்ணா அவர்கள் மற்றும் மத்திய சங்க தலைவர் அனந்தராஜ் அண்ணா அவர்கள் மற்றும் தமிழ்நாடு சீஃப் என்ஜினியர் டிஎன்இபி இபி சார்ந்த மகாலட்சுமி அம்மா அவர்கள் மற்றும் திருச்சி இறுதி அறுவை சிகிச்சை நிபுணர் விமல்ராஜ் அண்ணா அவர்கள் இந்த விழாவிலே கலந்து கொண்டு மிக சிறப்புரை ஆற்றினார்கள். 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, சிபிஎஸ்இ, ஐசிஐசி சிலபஸை சார்ந்த மாணவ மாணவிகள் 180 நபர்களுக்கு இந்த விழாவிலை சிறப்பினை செய்கிறோம். அவர்களுக்கு ஊக்கத்தொகையும் பாராட்டும் பத்திரமும் மெடலும் கொடுத்து இவ்விழாவினை சிறப்பித்து செய்து கொண்டிருக்கின்றோம். சத்தியமங்கலம், திருப்பூர், தாராபுரம் உள்ளிட்ட பகுதிகளை சார்ந்த 18 கிளைச்சங்கங்கள் கோவை மாவட்டத்துடன் மிக சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். ஒவ்வொரு பிரிவிலும் சுமார் 50 நபர்களுக்கு மேல் கிளைச்சங்க நிர்வாகிகளாக இருந்து பணியாற்றி வருகிறார்கள்.